கோவை அரசு மருத்துவமனையில் ஒரு ஆதரவற்ற குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது அது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் லக்ஷ்மி மில் அருகே குறைபாடுகளுடன் பிறந்த ஆண் குழந்தை ஆதரவற்ற நிலையில் மீட்கப்பட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது டாக்டர்கள் பரிசோதித்து பார்த்தபோது குழந்தையோட முதுகலை கட்டியும் அதுக்கப்புறம் குழந்தை மலம் கழிக்கும் துவாரம் இல்லாமல் பிறந்திருப்பதும் கண்டுபிடிச்சனங்க இதையடுத்து அரசு மருத்துவமனை டீன் குழந்தைக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய உத்தரவிட்டார் குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறை தலைவர் மயக்க மருந்தியல் டாக்டர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் குழந்தைக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்தனர் தற்போது அந்த குழந்தைக்கு மருத்துவமனையில் உள்ள தாய்ப்பால் வங்கி மூலம் தாய்ப்பால் வழங்கப்பட்டு வருகிறது குழந்தை உடல்நலம் தேறிய பின் முதுகில் இருக்கும் கட்டியும் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லி டாக்டர் குழுவினர் தெரிவித்தனர் பிறந்த குழந்தைக்கு இப்படி ஒரு கொடூரமான நோய் வந்திருக்க வேண்டாம் அந்த குழந்தை சீக்கிரம் நலம் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் நன்றி வணக்கம்